உணர்வு தோன்றுவதற்கு முன்னால், உணர்வு தோன்றுவதற்கு முன்னால், பகுத்தறிவு தோன்றுவதற்கு முன்னாலே அவனை அறியாமலே அவன் இயற்கையை பயன்படுத்தி இருக்கிறான். இயற்கை என்றால் ஜோதிடம். அப்ப அந்த காலகட்டத்தில் அந்த கற்கால மனிதன் யாரால் வழிநடத்தப்பட்டிருக்கிறான்? கிரகங்களுடைய நகர்வினால், ஜோதிடத்தின் மூலமாக வழிநடத்தப்பட்டிருக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியாது இந்த ஜோதிடம். இது அஸ்ட்ராலஜி என்பது அவன் அறிந்திராத ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தான், காலையில எப்படி ஒண்ணு எழுந்திரிச்சு வருது அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சான். என்ன ஆரம்பிச்சான்? பயப்பட, இன்னமும் வந்து விழுந்துருமோ நம்ம மேல, நம்மளுக்கு இதாக்கிருமோ அப்படின்ற ஒரு பயம் ஏற்பட்டது. அப்போ கிரகங்களை கண்டு வணங்க ஆரம்பித்தான். வா, என் மேல வந்து விழுந்துடாத, நல்ல விஷயத்தை கொடு, நல்ல செயல்பாடுகளை இருக்குது, எப்படியாவது நீ தண்டிச்சிடாத அப்படின்னு எதை பார்த்து பயந்தான்? சூரியனை பார்த்து பயப்பட ஆரம்பித்தான். அப்படியே சூரியன் என்ன பண்ணாரு? அவர் பாட்டு ஒண்ணும் பண்ணல, காலையில குதிச்சாரு, மாலை நேரத்தில் அஸ்தமனத்தை ஏற்படுத்தி கொண்டார். அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அவங்களுக்கு, புரிய புரியலையா? அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சாங்க. அப்ப டெய்லியும் ஒரு நேரத்துல ஒரு உருவாவாரு, ஒரு உருவானா வெளிச்சம் உருவாகும், வெளிச்சம் ஒரு போய் சன் செட் ஆகிட்டு இருந்தா மாலை நேரமாயும் வீட்டுக்கு வந்தாலும். அப்ப எதை பயன்படுத்த ஆரம்பிச்சான்? அந்த சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் உள்ள அந்த நாட்களை, நேரத்தை பயன்படுத்த ஆரம்பித்தான். அதுக்கு அறிவு வேணுமா, மொழி வேணுமா, எதுவுமே தேவையில்லை. கரெக்டா சூரியன் உதயமானும் உலகத்துல பிரபஞ்சத்துல வெளிச்சம் பரவுகிறது. வெளிச்சம் பரவும் பொழுது எல்லாம் நன்றாக தெரிகிறது. எல்லாம் நல்லா தெரியும் போது அவனுக்கு தேவையான இறையை தேடிக்கொள்கிறான். கரெக்டா அது அஸ்தமனமானு என்ன இருந்து டோட்டலா இருளை நோக்கி போயிடுறோம். அப்ப கரெக்டா அந்த சூரியன் அஸ்தமனம் அடையும் பொழுது நம்ம என்ன நோக்கி போயிடுறோம்? எல்லாமே மறைந்து போகிறது, கண்ணுக்கு தெரியாமல் போகிறது. அந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வந்தோமோ, பாதுகாப்பான ஒரு இடத்தை நோக்கி நம்ம போயிடணுங்கிற நாலேஜ் கற்கால மனிதன், மனித இனம் என்றைக்கு தோன்றியதோ அன்றைக்கே. இது பகுத்தறிவு தேவையில்லை, மொழி தேவையில்லை, இனம் தேவையில்லை, எஜுகேஷன் தேவையில்லை. என்ன பண்ணுது? எதையுமே தெரியாத பறவைகளும் விலங்குகளுமே இதைத்தான் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஒரு மனிதனை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்ட கிரகங்கள், கிரகங்கள் தான் மனிதனுக்கு வழிகாட்டியது. எந்த நேரத்தில் இறைதட போகணும், எப்ப இணைப்பாரணும், எப்ப நம்ம இருப்பிடத்துக்கு வந்து சேரணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டியது யாருன்னா கிரகங்கள். அவர்கள் எப்படி வழிகாட்டப்பட்டார்கள்? சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் பூமியில் வந்து விழும் பொழுது என்னவாகுது? வெளிச்சம் பரவுகிறது. வெளிச்சம் பரவுகிறது. அந்த வெளிச்சமானது எல்லா பொருட்களை மீது பட்டு என்ன பிரதிபலிக்குது, அதனால நம்ம கண்களுக்கு எல்லாமே தெரியுது. அப்ப எல்லாமே தெரியறப்ப மனிதன் என்ன பண்ணலாம்? அவனுடைய வேலைகளை செய்து முடித்துக் கொள்ள வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ என்ன பண்ணிட்டாம, கிரகங்களுடைய நகர்வை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறான். அவன் மாத்திரமில்லை, இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுமே கிரகங்களுடைய நகர்வு, நட்சத்திரங்களுடைய இருப்பு ஆகியவற்றை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. புரியுதோ புரியலையா? இந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்களுடைய தாக்கம் தான் இயற்கையாக உருவெடுத்திருக்கிறது. அப்ப ஒரு மனிதனை, ஒண்ணுமே தெரியாத ஒரு மனிதனை, ஒரு விலங்கை, ஒரு பறவையை எது வழிநடத்தியது? சூரியன் என்ற கிரகம் வழிநடத்தியதாக இருக்கிறது. அதனால் அதுக்கு பேரு வழிகாட்டி கோள்னு பேரு, மனிதனுக்கு வழியை காட்டியது. அப்ப என்ன பண்ணிருக்கு? என்னைக்கு இந்த மனித இனம் உருவாகி இருக்கிறதோ அன்றைக்கே ஜோதிடம் உருவாகி இருக்கிறது. ஆனால் அது ஜோதிடம்னு அவனுக்கு தெரியும், அவ்வளவுதான். அதே போல இரவில் பார்த்தா வானத்துல வெள்ளையா ஒண்ணு வர ஆரம்பிச்சது, பகல்ல ஒண்ணு மஞ்சளா ஒண்ணு இருந்துச்சு, இரவுல பார்த்தா ஒண்ணு வெள்ளை கலர்ல ஒண்ணு வருது, இது என்னடா இது அப்படின்னு சொல்லி அதையும் வழிபட ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது அது குளிர்ச்சியை கொடுத்தது. அது மட்டும் இல்லாம வெளிச்சத்தையும் கொடுத்துச்சு. பகல் பரவாயில்லையே, பகல் நேரம் போல இரவு நேரத்தையும் வெளிச்சத்தை கொடுத்ததாக இருக்கிறது. மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, குதூகலத்தை கொடுப்பதாக இருக்கிறது. அதனால என்ன பண்ணா, சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் ஏற்படுத்தி கொண்டு கொண்டாட ஆரம்பித்தான். எப்பொழுது
நிலவொளி முழுமையாக பூமியில் இருக்கிறதோ அப்பொழுது வட்ட வெளிச்சமாக இருக்கிறது, குளிர்ச்சியாக இருக்கிறது. அதனால் என்ன பண்ணா, பௌர்ணமி காலங்களில் அவன் விசேஷங்களாகவும், அவனுக்கு தெரியாது பௌர்ணமி நல்ல வெளிச்சமா இருக்கு, இந்த நேரத்தில் எந்த ஒரு கொண்டாட்டம் விசேஷம் இவைகளை நடத்தி கொண்டார்கள். என்ன காரணம், பகல்ல பண்ண வெயில் இருக்கு. அந்த காலத்துல மனிதன் என்ன கற்கல, வீடு கட்டி வாழ்வதற்கான வழிமுறைகளை அறிந்திராத ஒரு காலம். அப்ப அவனுக்கு வந்து மத்தியான நேரத்துல வெயில் நேரத்துல என்ன பண்ண முடியாது, இழைப்பார்வதற்கு மரங்கள் மட்டும்தான், அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. அந்த மாதிரி காலகட்டங்கள்ல என்ன பண்ணா, இரவு நேரங்களை எதற்கு பயன்படுத்தி கொண்டான், கொண்டாட்டங்களுக்கும். இதற்கு அப்போ தனக்கு தேவையான உணவை தேடிக்கொள்ளக்கூடிய காலகட்டம் என்னவாக இருக்கிறது, பகல் நேரமாகவும், சூரியன் வான்வெளியில் இருக்கின்ற நேரமாகவும், மனிதன் தனக்கு தேவையான சந்தோஷம் மகிழ்ச்சியான தருணங்கள் கொண்டாட்டங்களை இரவு நேரங்களில் என்றைக்கு நிலவு நல்ல நிலவு வெளிச்சமா இருக்கிறதோ அன்னைக்கும் பயன்படுத்தினான். அப்ப மனிதனுக்கு இரண்டு விஷயங்களை பயன்படுத்தினான், அவன் உடை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே, பேச கண்டுபிடிக்கிறது, மொழியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே, பகுத்தறிவு வருவதற்கு முன்பே, உணவு உடை, உணவுங்கிறது இயற்கையினுடைய தோற்றம், அது என்ன வாழ்க்கை, இருப்பிடம் உடை, இதை கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவன் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணினான். அது எதன் அடிப்படையில் இருந்தது, கிரகங்களுடைய நகர்வின் அடிப்படையில். ஆனால் அதுதான் ஜோதிடம் என்று அவன் புரிந்திருக்கவில்லை. அப்போ பகல் நேரங்களில் வழிகாட்டுவதற்கு சூரியன் என்ற கோளும், இரவு நேரங்களில் வழிகாட்டுவதற்கு சந்திரன் என்ற கோளும் வழிவகுப்பதாக இருந்தது. அதனாலதான் இந்த இரண்டு கோள்களையுமே, சூரியன் மற்றும் சந்திரன்களை, வழிகாட்டி கோள்கள் என்று அழைக்கிறோம். யாருக்கு வழிகாட்டுது, மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து மனித சமூகம் சமூக வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதாக இருந்தது. சரி சார், இது எப்ப ஆரம்பித்தது, எப்ப தோன்றியது இந்த மாதிரி நடைமுறை வாழ்க்கை, என்னைக்கு மனிதன் உருவானானோ அன்னைக்கு ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரைக்கும் மாறி இருக்கா, இன்னைக்கு வரைக்கும் மாறி இருக்கா, எல்லாரும் அன்னைக்கு வானத்தை பார்த்து சூரியனை பார்த்து செயல்பாடுகள் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கையில கேட்டிருக்க வாட்சையும் செல்லியும் பாக்குறீங்க, வேற ஒண்ணுமே இல்லை. கிராமப்புறங்கள்ல போனீங்கன்னா சூரியன் இந்த இடத்துல வந்துச்சுன்னா இந்த மணி ரெண்டு பேர் வாட்சி சரியா இருக்கும்பாரு, கரெக்டா இருக்கும். அதே மதியான லஞ்சா மணி ஆச்சு, மணி ஒன்னாச்சு, சாப்பிட போற பாரு, வாட்ச் இருக்காது, செல் இருக்காது, ஒண்ணு இருக்காது. அப்ப அது எதை அடிப்படையில் அவங்க பேஸ் பண்ணி சொல்றாங்க, சூரியனுடைய நகர்வின் அடிப்படையில். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனுடைய நகர்வின் அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையே இருக்கிறது. அன்னைக்கு பச்சது இன்னைக்கு இன்னும் மாறல, மாற்ற முடியாது. இயற்கை யாராலையும் மாற்ற முடியாது. மின்சாரம் வந்த பின்னாடி, மின்சார விளக்குகள் வந்த பின்னாடி வேலை நேரங்கள் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். மேக்சிமம் ஒர்க் எப்ப நம்ம பண்றோம், பகல் வேலைகள்ல தான் பண்றோம். அதே மாதிரி திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள் எப்ப பண்றோம், இரவு காலங்களில், பௌர்ணமி நாட்கள். இப்ப என்ன வந்துச்சு உங்களுக்கு, சித்ரா பௌர்ணமி வந்துச்சு. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி காலங்களில் நம்ம கொண்டாட்டத்தையும் விழாக்களையும் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் இருக்கிறது. அப்போ ஒரு மனித இனம் எப்பொழுது ஜோதிடத்தை உணர்ந்தது என்றால், எப்பொழுது மனித இனம் தோன்றியதோ அதற்கு முன்னரே, மனித இனம் தோன்றுவதற்கு முன்னரே கூட
என்ன உருவாகி இருக்கிறது? ஜோதிடம் உருவாகி இருக்கிறது. புரியுதுங்களா? இதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜோதிடம் என்றைக்கு உருவாச்சுன்னா, என்னைக்கு மனிதன் தோன்றினானோ, என்னைக்கு இந்த பிரபஞ்சம் தோன்றியதோ, அன்றைக்கே ஜோதிடம் உருவெடுத்திருக்கிறது. இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஜோதிடம் தான் மனித சமூகத்தினாலும் சரி, உயிரினங்கள் எல்லாத்தையும் வழி நடத்துவதாக இருக்கிறது. புரிந்து கொள்ள முடிகிறதா? இதுதான் ஜோதிடத்துடைய தோற்றம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்ட பரிணாமங்கள் வளர ஆரம்பிச்சது. பரிணாமங்கள் வளர ஆரம்பிக்கும் பொழுது எல்லாமே கீழே இருக்கிறது எல்லாம் அவங்களுக்கு தெரியுது. வானத்தளம் திடீர்னு என்ன வந்துருது? திடீர்னு மழை வருது, திடீர்னு மின்னல் வருது, திடீர்னு வெளிச்சம் வருது, திடீர்னு இருக்கு வருது. அப்போ அவனுக்கு கீழே இருக்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறான். என்னடா அது, மானத்தில் தான் என்னென்னமோ நடக்குது. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், எது தெரியலையோ எது ஒன்றுமே புரியல, அதை நோக்கி ஒரு ஆர்வம் ஏற்படும். அதை நோக்கி மனிதன் ஆர்வப்பட ஆரம்பித்தான். ஆர்வப்பட ஆரம்பித்த பொழுது எல்லாமே தெரியலீங்க, எல்லாம் தெரியுது. ஆனால் மானத்தில் தான் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு இல்லாத ஒன்றை நோக்கி தேட ஆரம்பித்தான். அதான் அவனுடைய முதல் தேடல், முதல் ஆய்வு. மனிதன் முதன் முதலில் ஆய்வு செய்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரகங்களுடைய நகரை பற்றி தான், வானத்தில் நடக்கிற கோலங்களை பற்றி தான், வானத்தில் நடக்கிற வினோதங்களை பற்றி தான் மனிதன் முதன் முதலில் ஆய்வுகள் செய்ய ஆரம்பித்தான். அவன் ஆய்வுகளே மேற்கொள்ளவில்லை. ஏன்னா அதுதான் புரியாத புதிராக இருந்தது. அப்ப எதா இருந்தாலும் கண்ணில் போய் பார்த்துவான், எப்படியாவது தெரிஞ்சுக்குவான். ஆனா வானத்தில் நடக்கிறப்ப என்ன முடியாது, பக்கத்துல இருந்து பார்க்க முடியாத ஒரு நிலை இருந்துச்சு. இப்படி இருக்க காலகட்டத்தில் மெசபத்தோமியா அப்படின்னு சொல்லக்கூடிய யூக்ரட்டீஸ் டைகிரிஸ் அப்படின்னு இரண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி, இரண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதினாலே மெசபத்தோமியான்னு பேர். நம்ம எத்தனை படிச்சிருக்கோம், நாலாவது படிச்சிருக்கோம். மெசபத்தோமியா என்றால் என்ன? நாலாவது படிச்சிருக்கீங்களா? மரம் வேண்டி அவ்வளோதான். அப்போ இரண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி பேர் மெசபத்தோமியா. நம்ம ஊரில் கூட ஒரு மெசபத்தோமியா இருக்கு, ஸ்ரீரங்கம். இரண்டு காவிரிக்கும் கொள்ளிடத்திற்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி மெசபத்தோமியா. அது மாத்திரம் இல்லை, அது இந்த பூமியின் மிக உயர்ந்த பீடபூமியாக இருந்தது, பூமியினுடைய மிக உயரமான பகுதியாக இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அங்க வாழ்ந்தவர்கள் ரெண்டு நதிகள் ஓடுது இல்லையா, ரொம்ப செழிப்பா இருந்தாங்க, உணவுக்கு பஞ்சம் இல்லாம இருந்துச்சு. அதனால உணவு அதிகமா தேடி போக வேண்டிய தேவை இல்லாம இருந்துச்சு. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சான், சும்மா படுத்துட்டு வளர்ந்தானு பார்க்க ஆரம்பிச்சான். அது என்ன ஒரு பியூட்டினா, இந்த பூமியினுடைய மிக உயரமான பீடபூமி, புரியுதா புரியலையா? அதனால மேகங்களே அங்க இல்லை, என்ன இருப்பா, மேகங்களே இல்லை. ஊட்டிக்கு உச்சிக்கு போயிருக்கேன், ஊட்டியினுடைய உச்சிக்கு போயிருக்கேன், மேகம் இருப்பாங்க, மேகம் இருக்குமா? இருக்கும் மேகம், நம்மளுக்கு கீழே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்தை நோக்கி மேலே போயிட்டீங்கன்னா மேகங்கள்லாம் நம்மளுக்கு கீழே இருக்கும், நம்ம மேகத்துக்கு மேலே இருக்கும். அதனாலதான் ஃபிளைட் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா டேக் ஓவர் ஆகி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள டக்குன்னு மேலே போயிடுவாங்க. என்ன காரணம், மேகங்களே இல்லாமல் அதை நோக்கி மேலே போயிடுவாங்க. மேகங்கள் வந்து அப்சக்ஷன் செஞ்சுட்டே இருக்கும், அவங்களால தெளிவாக செய்ய முடியாது. அதனால என்ன பண்ணிடுவாங்க, டக்குன்னு கொஞ்சம் தொலைவு போன உடனே மேகத்தை தாண்டி போயிடுவாங்க. அப்போ என்ன இருக்காது, வெறும் வெளி மட்டும் இருக்கும், அங்கே ஒரு மேகங்களே இல்லாத ஒன்றை. அது மாதிரி இந்த பீடபூமி பூமியின் மிக உயரமான இடத்தில் இருந்ததுனால அங்கிருந்து வெறும் கண்களாலேயே வானத்தை தெளிவாக பார்க்க முடிந்தது. எந்த ஒரு தடைகளும் இல்லை, எந்த ஒரு அப்செக்ஷன்ஸும் இல்லை. அதனால வானத்தில் நடக்கக்கூடிய கோள வித்தியாசமான நிகழ்வுகள், புதிரான விஷயங்கள், புரியாத விஷயங்கள், இது எல்லாமே வெறும் கண்ணில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நேரமும் நிறையா இருந்துச்சு. என்ன காரணம், இரண்டு நதிகள் ஓடியதுனால அந்த பகுதி ரொம்ப செழிப்பானதாகவும் வேற என்ன இருந்துச்சு, ரொம்ப அற்புதமான விவசாய நிலங்கள் நிறையா இருந்ததாகவும், இறை தேடி அதிகமாக உணவுக்காக ரொம்ப நேரம் போய் தேடி போகாத ஒரு நிலையும் அந்த மக்களுக்கு இருந்தது. அதனால என்ன பண்ணா, அந்த அந்த காலத்தில் பொழுதுபோக்கு என்ன, சினிமா டிவி மெகா சீரியல்லாம் கிடையாது, ரேடியோலாம் கிடையாது. வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்படியே காலாணி பண்ணிருக்கிறதா பொழுதுபோக்கு. என்ன ஆகும்,
ஏதோ நடக்குது, ஏதோ போகுது, கற்பனை பண்ணிக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு நிறைய நம்ம முன்னோர்களே கூட சாயந்தரமான என்ன பண்ணுவாங்க, அப்படியே கட்டில் தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு பல்லாக்கு படுத்துட்டு வானத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு வித்தியாசமா போறது வர்றது, அது ஒரு பொழுதுபார்த்து. அன்னைக்கு வந்து டைம் பாஸிங் எதுவுமே இல்லை. எது டைம் பாஸிங்க? வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிற டைம் பாஸிங்க. அந்த மாதிரி நிலை இருக்கும் பொழுது என்ன பண்ணாங்க, இந்த மக்கள் எல்லாமே வானத்தில் நடக்கக்கூடிய, அது மிக உயர்ந்த இடமா இருந்துச்சு. அங்கே அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கடையிலே கிடையாது, மேகங்கள் கிடையாது. அப்படியாப்பட்ட காலகட்டங்களில் இவர்கள் வானத்தை நோக்கி ஆய்வுகள் மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப ஆய்வுகள் மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு இரண்டு விதமான விஷயங்கள் புறப்பட்டது. ஒன்று நட்சத்திரங்கள், இன்னொன்று நட்சத்திரங்கள் அல்லாதவை. நட்சத்திரங்கள் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னீங்கன்னா, அவைகள் மின்னக்கூடியவை, அணைந்து அணைந்து எரியக்கூடியவை நட்சத்திரங்கள். எட்ட பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா அந்த நட்சத்திரம் காணாம போயிடும். ரெண்டு நிமிஷங்கள் திருப்பாத்தோம், மின்ன மெளிரக்கூடியவை நட்சத்திரங்களாக இருக்கிறது. மின்னக்கூடியவை, மின்னணி பூச்சிகள் இருக்கு இல்லையா, நம்முடைய சீரியல் சென்று மாதிரி ஆனக்கான தெரிகிறது நட்சத்திரங்கள். புரியுதா? சில விஷயங்கள் பார்க்கறதுக்கு நட்சத்திரங்கள் மாறி இருந்துச்சு, ஆனா என்ன பண்ண முடியல, மின்னாம அப்படியே பிரைட்டா இருந்துச்சு. ரெண்டு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சேன். என்னடாது, ஒரு சில வகையில் பால்வெளிக்கு மிக அருகில் இருக்கிறார்கள். ஒன்று பார்த்தா அணஞ்சணஞ்சு எரியுது, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு திடீர்னு காணாம போய் திடீர்னு எரியுது. ஒரு சில வகையில் அப்படியே பிரைட்டாவே வானத்தில் இருக்கு. என்னடா இது அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது தான், ஆய்வுகள் மேற்கொள்ளும் பொழுது வானத்தில் இரண்டு விதமான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று மின்னக்கூடியவைகள் நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ். ஸ்டார்னா என்ன அர்த்தம், மின்னக்கூடியவை, மின்மினி பூச்சிகள், மின்னக்கூடிய தன்மை உடையது, அது ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயமும். எப்பொழுதுமே ஒளிர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சில நட்சத்திரங்களை போலவே இருக்கக்கூடிய சில விஷயங்கள், கோள்கள். அப்போ ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒண்ணு ஐயா எழுதுனா மனப்பாடம் பண்ண வீட்டில் போய் சொல்லிக் கொடுக்கறத கவனிச்சா கவனிச்சா விஷயங்களை கண்டறிந்தார்கள். ஒண்ணு நட்சத்திரங்கள், அவை மின்னும் தன்மையுடையவை, இன்னொன்று மின்னவே மின்னாது, அவைகள் கிரகங்கள். அப்ப பூமியில வான்வெளியில இரண்டு விதமான விஷயங்கள் தெரிகிறது கண்ணுக்கு. ஒண்ணு மின்னிக்கொண்டே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், இன்னொன்று மின்னாமல் இருக்கக்கூடிய ஒரு திங்ஸ், அது பேரு கிரகங்கள் அப்படின்னு வச்சாங்க. இல்ல புரியலையா? அப்ப வான்வெளியில தற்கால மனிதன் முதற்கொண்டு இக்கால மனிதன் வரைக்கும் ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டது ரெண்டே ரெண்டு கிரகங்கள். என்னது, உடலும் உணர்கிறது, கண்ணாலையும் பார்க்க முடியுது. இதே நைட்டு நேரத்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ரெண்டு மணி நேரம் நில்லுங்க அப்படின்னா, இன்னும் ஒரு மணி நேரம் நிக்க சொன்னாங்க நிப்பங்க, ஒன்றும் சந்தோஷமா இருக்கு. அப்ப ரெண்டையும் உணர முடிகிறது, கண்களால் பார்க்க முடியுது, உடல் உணர்கிறது. ஆனா மற்ற விஷயத்தை உணர முடிவதில்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. அப்ப இது ரெண்டும் எல்லாருக்குமே தெரியும், நாயவே இல்லாதவன் குருவிக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். திடீர்னு பாத்தீங்கன்னா காக்கா இறந்துருக்கீங்கன்னா எப்பன்னு பார்த்தா பௌர்ணமி இன்னைக்கு அது வெளிச்சமா இருக்கனால சரி இறந்துட போனா அப்படின்னு போயிடும். நிறைய பறவைகள் பறந்துட்டு பார்த்துருக்கீங்க, என்ன நம்ம பாக்குற நம்மளும் கூட்டாளி பண்ணி வர பண்ணி கட்டாயம் பாதிப்படையும். குழு இருக்கு, என்ன பண்ணும், குழு தண்ணிக்குள்ள இருக்கு ஒரு குழு, அதுக்கு என்ன பண்ணும், இரவு நேரங்களில் நல்லா இருக்கும், உள்ள இருக்கும் சுகமா இருக்கும். நல்ல வெயில் நேரத்தில் எப்படி இருக்கா, தண்ணி சூடாகி அதுக்குள்ள இருக்க புழு என்ன பண்ணா அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கும் வெப்பம் தாங்காம. அப்ப இந்த இரண்டு கிரகங்களும் எல்லா விதமான உயிரினத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த ரெண்டு கிரகங்களை பற்றி எல்லா உயிர்களுக்கும் கட்டாயம் தெரியும், உயிரினங்களுக்கும். ஆனா அதை தாண்டி சிந்திக்க முடியாதவர்களை மத்த எல்லாருக்குமே இருக்கு. மனிதர்கள் மாத்திரமே வான்வெளியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். அது மட்டுமில்ல, வான்வெளியில் நடக்கின்ற எல்லா மாற்றங்களுமே
யாருக்கு தெரியும்? எல்லா உயிரினங்களுக்கும் தெரியும். கரெக்டா மழை வரப்போது நினைச்சா நண்டு என்ன பண்ணும்? வயல் இருக்கு நண்டு நல்லா வச்சு ஊசி மொழிகிட்டு உள்ள ஊடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பகுத்தறிவத்தையும் அறிவையும் விஞ்ஞானத்தையும் நம்பி இருக்கிற நாம் அந்த 2004 சொன்னிச்சு. பேரழிவை சந்தித்தோம். அறிவியலாலும் பகுத்தறிவாலும் அறிவுபூர்வமான விஷயங்களாலும் மல்டிமீடியா டெவலப்மெண்ட்னாலையும் இருக்கிற மனிதர்கள் பேரழிவை சந்தித்தார்கள். ஆனால் காட்டுவாசிகளோ ஆப்பிரிக்காவில் வாழ்கின்ற நாட்டு இனங்களோ விலங்குகளோ பறவைகளோ ஒன்று கூட பாதிப்படையில எதுவுமே சாயல. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? வான்வெளியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை துல்லியமாக உணர்கிறார்கள். அதனால உச்சிக்கு போய் நிறைய பிரச்சனை வரப்போகுதா? எங்கேயோ இதை இறங்கும் போது மழை உச்சி ஓடி போயிடலாம் அப்படி என்ன பண்ணிட்டாங்க? யாருமே பாதிப்பை ஏற்படுத்திக்கல. நம்ம விஞ்ஞானத்தையும் பகுத்தறிவாதத்தையும் நம்பிக்கிற நம்பின ஆயிட்டோம். அதற்கு எந்த எந்த விதமான பாதிப்பு இருக்கோ அத்தனை விதமான பாதிப்புகளையும் சிக்கி தவிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். புரியுதுங்களா? அப்போ வான்வெளியில் நகர்கின்ற மாற்றங்களை டெஃபினட்டா எல்லா உயிர்களும் உணர்ந்து இருக்கிறது. ஆனால் மனிதன் மறந்துவிட்டான். டைம் இல்லை அவனுக்கு. வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வந்து வீட்டுக்காரங்க தடம் பண்ணணும், எவ்வளோ நேரம் இருக்க முடியாது, இதில் மெகா சீரியல் பார்க்கணும். இதெல்லாமே என்ன ஆயிடுச்சு? மனிதனுடைய மூளையை சிந்திக்க விடாமல் பண்ணிடுச்சு. புரியா புரியலையா? நல்லா பாருங்க, மழை வருதுன்னா அந்தந்த பறவைகள் கூட்டி நோக்கி போயிடும், நம்ம மட்டும் நினைச்சு போயிடும். புரியா புரியலையா? ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்கிறது, அசம்பாவிதம் நிகழ்கிறதுனா நாய் குறைக்கும், அந்த அலரும், எதா இருந்தாலும் சரி தினமும் தெரியல இதோ ஒரு மாற்றம் நடக்க போகுதுங்க அப்படின்னு அவைகள் அப்போ விலங்குகள் எல்லாம் உணரக்கூடிய உயர்ந்த புத்திசாலிகளாகவும் மனிதர்கள் எல்லாம் சிறந்த முட்டார் பகுத்தறிவாளிகளாகவும் மாறிட்டாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. விஷயங்கள் அறிவு சார்ந்த விஷயத்தை நம்பி அறிவை நம்பி ஏமாந்த கூட்டம் மனித இனமாக இருக்கிறது. புரிந்து கொள்ள முடிகிறதா? அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்வதற்கான பக்கங்களை வேணும். அப்ப ரெண்டு விஷயத்தை எசப்தோமியர்கள் கண்டுபிடித்தார்கள். வான்வெளியில் இரண்டு விதமான விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒன்று அணைந்து எரிகின்ற மின்னக்கூடிய நட்சத்திரங்கள், இன்னொன்று மின்னாமல் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்ற சூழல்கள் கொடுத்தாங்க. அப்ப இரண்டு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஒன்று சூரியனும் சந்திரனும் மின்னாம இருக்கா இல்லையா? சூரியன் எங்கே மின்னுதா? அப்ப அதுவும் ஒரு கோல். சந்திரன் எங்கே மின்னுதா? அதுவும் ஒரு கோல்னு கொண்டு வந்தாங்க நட்சத்திரத்துல. புரியுதுங்களா? இதை தாண்டி நெசபத்தோமியாவில் வாழ்ந்த மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? புதிய புதிய நட்சத்திரங்களையும் புதிய புதிய கோள்களையும் கண்டறிய ஆரம்பித்தார்கள். அதை பார்க்கலாம். புரியுதுங்களா? இதுவரைக்கும் சொன்ன விஷயங்களை ரெண்டு விஷயங்களை கண்டுபிடித்தார்கள். ஒன்று வந்து நட்சத்திரங்கள், இன்னொன்று கிரகங்கள். இதுல ரெண்டு விதமான வேறுபாடுகள் இருக்கிறது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நட்சத்திரங்கள் என்றால் என்ன, கிரகங்கள் என்றால் என்ன, அடுத்த ஸ்டேஜ் அதனைக்கும் போட போறோம். புரியுதா? மனதரனா கிடையாது. ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட் நான் அஸ்ட்ராலஜி, உங்களுக்குரிய கல்வி வயது படிப்பு இதெல்லாம் காப்பாற்றியும் சரியாக நடந்துக்கங்க. வேறு ஒன்றும் நினைச்சு நான் ஏன் போய் உங்களை விட்டு போகிறேன்? நீங்கள் சரியாக நடக்கும் உச்சத்தில் இல்லைன்னா எல்லாமே நடக்கும். அதான் குடும்ப கல்வி, வேற ஒன்றும் இல்லை. புரியுதா? அங்கே வெளியே ஆள் வச்சு அடிச்சிடாது, எனக்கு ஆள் நிறையா இருக்கும். புரியுதா? எல்லாத்தையும் சார் பார்த்தா ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா,
வான்வெளியில் இரண்டு விதமான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்னு கோள்கள், இன்னொன்று நட்சத்திரங்கள். மற்றவை நிறைய இருக்கு, காண கண்டுபிடிக்க முடியாத பயங்கரமான விஷயங்கள். இனி இன்னும் இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த அறிவியல் விஞ்ஞானத்தால் கண்டறிய முடியாத, கண்டே பிடிக்க முடியாத புதிர்கள், புதினங்கள், அற்புதங்கள், அழிவுகள் எல்லாமே வான்வெளியில் இருக்கு. அதில் என்னவென்று தெரியாது, என்ன இருக்குன்னு தெரியாது, அந்த நிலைதான். ஆனால் ஒன்றுமே இல்லாத காலகட்டத்தில், டெலஸ்கோப்ஸ் இல்லாத காலகட்டத்தில், எந்த ஒரு வான்வெளி தொடர்புகளுமே இல்லாத காலகட்டத்தில், வான்வெளியில வெறுங்கண்ண வச்சுக்கிட்ட ரெண்டு விஷயம் ஆரம்பிச்சாங்க. என்னது? ஒன்று நட்சத்திரங்கள், இன்னொன்று கோள்கள். எல்லாருமே எல்லா உயிர்களுமே கண்டறிந்த கோள்கள் ரெண்டு. என்னது? சூரியன், சூரியன் சந்திரன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மெசபத்தோமியர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈராக், இன்னைக்கு உள்ள ஈராக், அந்த அவர்கள் பழைய காலகட்டங்களில் வான்வெளியில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, வான்வெளியில வந்து இரண்டு விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. எதை வச்சு கண்டுபிடிச்சா? டெலஸ்கோப் வச்சானா? அட்வான்ஸ்டு சயின்ஸ் இருந்துச்சா? ஒரு 8000-10000 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது. வெறும் கண்களை கொண்டே அதை கண்டறிய ஆரம்பித்தார்கள். அதுல ரெண்டு விஷயத்தை கண்டுபிடிச்சான். ஒன்னு அணைஞ்சு அணைஞ்சு எரியுது, இன்னொன்னு ஸ்டாண்டர்டா அப்படியே இருக்கு அப்படின்னு. இன்னைக்கும் வான்வெளியை பார்த்தீங்கன்னா, எவைகள் எல்லாம் அணைந்து அணைந்து எரிந்து கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் நட்சத்திரங்கள். எவையெல்லாம் அணையாம லைட் போட்ட மாதிரி எரியுதோ அது எல்லாம் என்னது? கிரகங்கள் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கும் இன்னைக்கும் வான்வெளியில இரண்டு மூன்று கோள்கள் இரவில் தெரிகிறது. இதெல்லாம் பிரைட்டா அப்படியே ஒரே மாதிரி கான்ஸ்டன்டா எரிஞ்சிட்டு இருக்கோம். அவைகள் எல்லாமே என்னவாக இருக்கிறார்கள்? கோள்களாக இருக்கிறது. அணைஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லா பிரைட்டா தெரியும். திரும்பி பார்த்தீங்கன்னா அது அணைஞ்ச மாதிரி ஆயிடும், தெரியாது அந்த இடத்துல. திரும்பி பார்த்தா அதே இடத்துல தெரியும். இவைகள் என்னவாக இருக்கிறது? நட்சத்திரங்களாக இருக்கிறது. இன்னைக்கு அவர்களை விட பின்தங்கிய நிலையில தான் நம்ம இருக்கிறோம். அந்த காலத்துல 10000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதன இருந்த வான்வெளி ஆய்வுகளை விட இன்னைக்கு நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம்? பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறோம். எத்தனை பேர் வானத்தை பார்த்து பத்து நாளைக்கு நினைக்கிறேன் தெரியல நோக்கி நம்மளுக்கு மேலதான் இருக்கு, நம்மளுக்கு மேலதான் வானம் இருக்கு. எத்தனை பேர் நடந்து பாக்குறோம்? கிடையாது. இதான் வாழ்க்கை. எத்தனையோ பேர் நடந்து போறீங்க, கீழே என்ன இருக்குன்னு பாக்குறமா? இல்ல பள்ளம் இருந்தா பள்ளம் இருக்கான்னு பார்ப்போம், அவ்வளவுதான். அப்ப காலடிக்கு கீழே இருந்தா நம்ம கவனிக்க போறது இல்ல, தலைக்கு மேல இருந்தாலும் எதையும் கவனிக்க போறது இல்ல. அந்த இரண்டு விதமான விஷயங்கள் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது, இரண்டு விதமான நிகழ்வுகள் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கோள்கள், இன்னொன்று நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் என்பது அணிந்து அணிந்து எரியக்கூடியது, கோள்கள் என்பது அணையாமல் பிரைட்டா இருக்கக்கூடியது அப்படின்ற விஷயங்கள். அப்ப கோள்கள் என்றால் என்ன, நட்சத்திரங்கள் என்றால் என்ன? ரெண்டு விஷயம். கோள்கள் என்ன, நட்சத்திரங்கள் தான் என்ன? கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் என்ன, மாறுபாடுகள் என்ன, இதெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்து ஸ்டடி பண்ணணும் இல்லையா? வான்வெளியில இருக்கக்கூடிய
நட்சத்திரங்கள் பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது, குறிப்பிட்ட தொலைவில் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது முதல் பாயிண்ட். அது மட்டுமல்ல, அவைகள் தானாக ஒளிரும் தன்மை கொண்டது. தானாக ஒளிரும் தன்மை கொண்டது. எப்படி தானாக ஒளிரும்? வெளிச்சம் எங்கிறது வரும், எங்கேயாவது ஒரு வெளிச்சம் வருது. எப்படி வருது வெளிச்சம்? சூரியனோட வெளிச்சம் தானாக.